ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா என் முன்னாடி நல்ல பாசிப்பேர் பச்சையில் வந்து ஒரு பட்டு பா பட்டு சாரி இருக்குது அண்ட் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாடாமல்லி கலரில் ஒரு பார்டர் இருக்குது அதில் எப்படி பெரிய பெரிய புட்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது நல்லா ரெக்டாங்கிளாக இருக்குது ஜரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டும் இல்லாமல் சில்வரும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஷேடில் ஒரு ஜரி இருக்குது அதே போல் தான் இதில் இருக்குது இதுக்கு முந்தான பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி தான் வாடாமல்லி கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளைன் வாடாமல்லியில் இருக்கு சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ அவங்க வந்து இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டால் ஹெவியாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் இதுக்கு தக்கன ஃபேன்சி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம்னா பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி கொஞ்சம் நம்ம ஃபேன்சியாக போனால் நம்ம டிசைன் சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் நல்ல மெல்லுசாக ட்ரேஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த இருக்குது பட்டர்ஃப்ளை ரெண்டு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கோம் அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம அவுட்லைனில் ஜரி மாதிரி இப்படி போட்டிருக்கோம் இந்த ஜரி மாதிரி போட்டிருக்கோம் அப்புறம் பட்டர்ஃப்ளை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடாமல்லி கலரும் அந்த க்ரீன் இந்த சாரியில் இருக்கிற ஷேட்ஸில் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபேன்சி ப்ளவுஸாக கேட்டிருக்காங்க ஸோ ஃபேன்சி ப்ளவுஸாக கேட்டிருக்கிறதுனால இப்போ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவை பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் ஸ்லீவ் தான் எல்போ லென்த் ஸ்லீவ் அப்படிங்கும்போது நமக்கு அந்த கை முட்டி வரை இருக்கும் ப்ளவுஸில் வந்து பார்த்தோம்னா நல்லா வி மாதிரி கட் பண்ணி அந்த ஃப்ளீத்ஸ் கீழே நல்லா நெருக்கி அந்த பட்டர்ஃப்ளை எட்ஜில் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா சுருக்கி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் மேலே வந்து விரித்து வச்சு ஃப்ளீட்ஸ் வச்சிருக்கோம் இவ்வளோ தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக இதை அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம வந்து இங்கே நோக்கில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தாங்க ஆக்சுவலி நெக் வந்து பார்த்திங்கன்னா வெறும் யூ நெக்கு தான் ஆனால் இது டிஃப்ரென்ஷேட் பண்ணுறதுக்காண்டி அந்த க்ரீன் கலரில் பாசிப்பயர் பச்சையில் வந்து நல்லா பைப்பின் ட்ரோப் போட்டு தச்சிருக்கோம் ரெண்டு சைட் பைப்பின் ரோப் போட்டு தச்சுருக்கோம் கடைசி எட்ஜில் பைப்பின் ட்ரோப் போட்டிருக்கோம் இந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அவ்வளோ தான் இது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு மொத்தத்துக்கு இந்த ப்ளவுஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வரும் இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்லீவ் எப்படி பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு ஸ்லீவ் தான் அதனால் ரெண்டு ஸ்லீவ் வந்து என்னால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டைலில் நல்லா ஃபேன்சியாக அழகாக போட்டிருக்கோம் இது வந்து பாருங்கள் அந்த சாரி கலரு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் நல்லா ஃபேன்ஸியாக வந்துருச்சு இது நம்ம அந்த சாரிக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு வந்து ப்ளவுஸும் அமைஞ்சிருச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஓரளவுக்கு நம்ம இது வந்து எல்லா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம போடுறதுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி யாருக்கு இது மாதிரி சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன்ஸ் விரும்புகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்